வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். சூப்பரான லெக் பீஸ் வச்சு மிளகு பரட்டல் தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடரு ரெடி பண்ணிடலாம். 2 காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறேன். கலருக்காக தான் எடுத்துருக்கிறேன். 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெறும் வாணலியில் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று போல் வறுத்துக்கோங்க. இதோட வர கொத்தமல்லி, அதாவது நாட்டு கொத்தமல்லி தான் நான் எடுத்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. கூடவே சீரகம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே சோம்பு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வெறும் வாணலியில் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்ல மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். ஒன்று போல் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த பவுடரு நம்ம நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஆறினதுக்கப்புறம் இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கிரேவி பண்ணுறதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நீளமாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான இந்த சிக்கன் லெக் பீஸ் மிளகு வறுவல் சப்பாத்தி நானோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் இந்த மாதிரி நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் லெக் பீஸை சேர்த்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே லெக் பீஸை அப்படியே பிரட்டி விடுங்க. நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கெட்டி தயிர் வந்து அந்த லெக் பீஸை நல்லா சாஃப்டாக வேக வைக்கும். சீக்கிரம் வேக வச்சிடும். சில நேரங்களில் லெக் பீஸ் வந்து நார் நாராக இருக்கும், அதனால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டு நம்ம பெரட்டு நல்லா வதக்கும்போது அதனால் சாஃப்டாக வெந்து உள்ள வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல மசாலாவை பெரட்டி விட்டாச்சு. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா மேலாப்பில் வெந்து வந்திருக்கும். இப்போ கரண்டி வச்சு நல்லா ஒன்று போல் பிரட்டி விட்டுக்கோங்க. மல்லி இலையை 1-2 இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து பவுடர் பண்ண பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை அப்படியே பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி நம்ம பிரட்டும் போது அந்த லெக் பீஸ் வந்து உடையாத அளவுக்கு நம்ம ஓரங்கள்லேருந்து அந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கணுங்க. இப்போ இதோட நான் 1/4 டம்ளர் அளவுக்கு மாத்திரம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப தண்ணி தேவையில்லை. 1/4 டம்ளர் அளவுக்கு மாத்திரம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. நல்ல மசாலாவை அந்த சிக்கனோட நல்லா பிரட்டி விட்டுட்டு 1 விசில் மட்டும் குக்கரில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ சிக்கன் வந்து இன்னுமே சாஃப்டாக அந்த கிரேவியோடு வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 விசில் விட்டாலே போதும், அந்த மசாலாவோட அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ 1 விசில் விட்டு நல்லா ஆவி அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே அந்த வறுத்து மசாலா நம்ம சேர்த்ததோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே உடனே பசிக்கிற மாதிரியான ஒரு பசி எடுத்துச்சு அந்த மசாலா வாசத்துக்கு. சூப்பராக இந்த மாதிரி லெக் பீஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி மிளகு பரட்டல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும்.
சப்பாத்தி ரொட்டி நான் இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப்னதுக்கப்புறம் மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.